ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அருகே இருக்கும் நடிகை தேவயானியின் பண்ணை வீடு இதுதான். என்ன மங்களம் என்ற இந்த கிராமத்தில் கடந்த 2015 ஆண்டு சுமார் 5.5 ஏக்கர் நிலம் வாங்கி விவசாயம் செய்து வரும் ராஜகுமாரன் தேவயானி தம்பதியினர் அங்கேயே இந்த அழகான பண்ணை வீட்டை கட்டியிருக்கிறார்கள். இந்த என்ன மங்களத்திலிருந்து சற்று தொலைவில் இருக்கும் சந்தியாபாளையம்தான் ராஜகுமாரனின் சொந்த ஊர். அங்கே ராஜகுமாரனுக்கு பூர்வீக சொத்தோ பூர்வீக நிலங்களோ பெரிய அளவில் இல்லை என்பதால் இங்கே வந்து இடம் வாங்கி வீடு கட்டியிருக்கிறார்கள். நிலத்தில் போர் போட்டு கிணறு வெட்டி மா, பலா, தென்னை மற்றும் செம்மர தோட்டங்களை உருவாக்கியுள்ளனர். காய்கறிகள், கீரைகள், பூக்களையும் சாகுபடி செய்து விற்பனை செய்கின்றனர். நிலத்தில் வேலை செய்ய பணியாட்கள் இருந்தாலும் ராஜகுமாரனும் தேவயானியும் அவர்களோடு சேர்ந்து விவசாய வேலை செய்து வருகிறார்கள். தேவயானியும் ராஜகுமாரனும் சென்னையில் தங்கியிருந்தாலும் மாதா மாதம் இங்கு வந்து விவசாய வேலையில் ஈடுபட்டு வருகிறார்கள். ரசாயன உரங்களை பயன்படுத்தாமல் எருவை மட்டுமே பயன்படுத்துகின்றனர். விவசாயத்தில் செய்யும் செலவில் 5% கூட லாபம் பார்க்க முடியவில்லை என வருத்தப்படும் ராஜகுமாரன் இருந்தாலும் ஒரு ஆத்ம திருப்திக்காக விவசாயம் செய்து வருவதாக கூறுகிறார். தேவயானி குறித்து இன்னொரு சுவாரஸ்ய தகவலும் இருக்கிறது. சென்னை அண்ணாசாலையில் இருக்கும் சர்ச் பார்க் என்ற தனியார் பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றி வருகிறார் தேவயானி. ஆசிரியராக வேண்டும் என விரும்பிய தேவயானி அதற்காக முறையாக சென்று ஆசிரியர் பயிற்சியை முடித்தார். அதன் பிறகு கடந்த 2015 முதல் சென்னை சர்ச் பார்க் பள்ளியில் ஒப்பந்த ஆசிரியராக பணியாற்றி வருகிறார். சினிமா நடிகை சினிமாவில் நடிக்க வேண்டும், வாய்ப்பு கிடைக்கவில்லை என்றால் வீட்டில்தான் இருக்க வேண்டும் என்ற நிலையை மாற்றி படித்து வேலைக்கும் செல்ல முடியும் என்ற புதிய பாதையை உருவாக்கியிருக்கிறார் தேவயானி. ஆரம்ப பள்ளி ஆசிரியராக அதாவது 1 முதல் 5 வரையிலான மாணவர்களுக்கு பாடம் நடத்தி வருகிறாராம் தேவயானி. ஒப்பந்த ஆசிரியர் என்பதால் போதுமான நேரம் கிடைக்கிறது. ஆகவேதான் சினிமா, சீரியல் உள்ளிட்டவற்றில் தொடர்ந்து இவரால் நடிக்க முடிகிறது. கிராமத்தில் விவசாய வேலையும் செய்ய முடிகிறது. தேவயானியை போலவே சரண்யா பொன்வண்ணனும் அவரது வீட்டிலேயே பெண்களுக்கு தையல் பயிற்சி நிறுவனம் ஒன்றை நடத்தி வருவது குறிப்பிடத்தக்கது. குழந்தைகள் நகரத்திலேயே வளர்ந்தால் சொந்த பந்த பாசமெல்லாம் தெரியாமல் போய்விடும் என்பதற்காக கிராமத்தில் இடம் வாங்கி வீடு கட்டச் சொன்னது தேவயானிதானாம். கணவன் வீட்டு சொந்தங்களோடு மிகவும் அன்பாக இருக்கிறாராம் தேவயானி. கிராம மக்களிடமும் அன்பாக பழகுகிறாராம். தேவயானி மும்பையில் பிறந்து வளர்ந்தவர். தேவயானியின் தந்தை கர்நாடக மாநிலம் மங்களூரை சேர்ந்தவர். தாயார் தஞ்சாவூரை சேர்ந்தவராம். இயக்குனர் ராஜகுமாரனை காதலித்து வந்த தேவயானிக்கு அவரது பெற்றோர் கடுமையான எதிர்ப்பை தெரிவித்துள்ளனர். பெற்றோரின் கெடுபிடியை மீறி வீட்டிலிருந்து தப்பி வந்த தேவயானி திருத்தணி முருகன் கோயிலில் ராஜகுமாரனை திருமணம் செய்து கொண்டார். இதையடுத்து ராஜகுமாரன் மீது தேவயானியின் பெற்றோர் நடிகர் சங்கத்திலும் போலீசிலும் புகார் கொடுத்தனர். திருமணமாகி 20 வருடங்கள் ஆனாலும் தேவயானி குடும்பத்தாருக்கு ராஜகுமாரன் மீதான கோபம் இன்னும் குறையவில்லையாம். தேவயானியின் பெற்றோர் வீட்டு விசேஷங்களில் ராஜகுமாரனை பெரும்பாலும் பார்க்க முடிவதே இல்லை. தேவயானிக்கு இனியா, பிரியங்கா என்று 2 பெண் குழந்தைகள் உள்ளனர். சூரிய வம்சம் படத்தில் தேவயானி இட்லி உப்மா செய்வார் அல்லவா, நிஜ வாழ்க்கையிலும் வாரத்தில் 2 நாளாவது இட்லி உப்மா செய்து தானும் தன் குடும்பத்தாரும் சாப்பிடுவதாக ஒரு பேட்டியில் குறிப்பிடுகிறார். இந்த புகைப்படத்தில் அமர்ந்திருப்பவர்கள் இருவரும் தேவயானியின் பெற்றோர். 2வது தம்பி நகுல் பிரபல நடிகராகவும் பாடகராகவும் இருப்பது நாம் அறிந்ததுதான். தேவயானியின் இன்னொரு பக்கத்தில் மொட்டையடித்தபடி நின்று கொண்டிருக்கும் அவரது முதல் தம்பியின் பெயர் மயூர். மயூரும் சினிமாவில் நுழைய கடுமையான முயற்சிகளை மேற்கொண்டார். ஆனால் பெரிதாக பலன் கிடைக்கவில்லை. இவையெல்லாம் தேவயானியின் சிறுவயது புகைப்படங்கள். கண்ணியமான நடிப்பிற்கு பெயர் பெற்ற தேவயானி 1-2 படங்களில் கவர்ச்சி நடனமும் ஆடியிருக்கிறார். தேவயானி தம்பி நகுலின் திருமண புகைப்படங்கள் இவை. நகுலுக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கிறது.